ओम तत्सत् परब्रह्मणे नमः। ओम तत्सत् परब्रह्म गुरुवे नमः। आनि मुगनारु मुगनंबिगे पोन्नंबलवन ज्ञान गुरुवाणिये उल्नाडु உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வானவர் ரசமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு குற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நல்திருநலை மாதை வானவர் அதனா முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. ஐவகைப் பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்று யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருகதிர் விரித்த புத்தே கைவளராலீசம் கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். இப்போ நாம் சிரவணம் பண்ணி கொண்டு வருவது அதாவது வேதாந்த நூல்களை நம்ம சிரவணம் பண்ணிட்டு வர்றோம், கேட்குறோம். கீதாச்சார தாலாட்டு அப்படிங்கிற சாஸ்திரத்தை நம்ம விளக்கம் பார்த்துக்கிட்டு வர்றோம். கீதையினுடைய சாரமாக இந்த நூலாக இருக்கின்றது. அதெல்லாம் சென்ற வகுப்பில் நிறையா விசாரணை பண்ணியிருக்கிறோம். அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணக்கூடிய பண்ணினதை பகவத்துக்கு இதை அதனுடைய ஞானத்தை கீதாச்சாரத்தாலாட்டாக திரு வெங்கடநாதர் அருளியிருக்கிறார். அதை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதாவது சென்ற வகுப்பில் 17வது செய்யுள் மற்றுடலின் செய்கை தன்மேல் வறுமயக்கம் ஏதனவே முற்று உணர்வு ஒன்றில்லாத மோகம் என்று சொன்னவரோ அப்படிங்கிற செய்யுள் வரைக்கும் நம்ம விளக்கம் பார்த்தோம். அடுத்து 18வது செய்யுள் அறிவு தேகம் தனக்கோ ஆன்மாவிற்கோ எனவே பிரிவு செய்யில் அசித்து உடலம் பிரமம் அறிவு என்றவரோ சொல்கிறார். அறிவு தேகம்தானக்கோ ஆன்மாவிற்கோ எனவே பிரிவு செய்யில் அசித்துடலம் பிரமம் அறிவு என்றவரோ ஆராரோ ஆராரோ அறிவரோ ஆராரோ. என்ன சொல்கிறார்? அறிவு தேகம் தனக்கம். இப்போ அறிவு சரீரத்துக்கா? அறியக்கூடிய தன்மை சரீரத்துக்கு இருக்கின்றதா? ஆத்மாவுக்குத்தான் அறியக்கூடிய தன்மை இருக்கிறதா? அதாவது சைத்தன்யம்னு சொல்கிறது, சேதனம்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். இந்த இதெல்லாம் வந்து உடம்புக்கு இருக்குதா இல்லை ஆத்மாவுக்கு தான் இருக்குதா அப்படின்னு அர்ச்சனை கேட்குறேன். இப்போ நம்ம சரீரம்லாம் பார்த்துருக்குறோம், மூணு சரீரம் இருக்குது. தூளம் சூக்குமம் காரணம்னு இருக்குது. காரண சரீரத்தில் பிரம்மம் மாயை ஈஸ்வரன் அவித்தை ஜீவன் ஐந்து இருக்குது காரண சரீரத்தில். இந்த மூணு சரீரத்துக்குள்ள இந்த சரீரத்துக்குத்தான் அறிவு இருக்குதா, அறியக்கூடிய தன்மை இருக்கிறதா, இல்லை ஆத்மாவுக்குத்தான் அறியக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் வந்து கேட்க
யார்கிட்ட கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறேன். அதுக்கு சொல்கிறார், பிரிவு செய்யில் அசித்து உடலம் பிரமம் அறிவு என்ற வரோ. நீ வேறுபடுத்து பார்ப்பாயே ஆனால் உடம்பு ஆத்மா அப்படின்னு வேறுபடுத்து நீ பார்ப்பாயானால் அதைத்தான் பிரிவு செய்யுங்கிறார். உடம்பு வேற ஆத்மானு பிரித்து பார்க்கும் பொழுது அசித்து உடலம், அசித்துனாக்க சடம்னு அர்த்தம், சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம், சித்துன்னா அறிவு, அசித்துனாக்க சடம்னு அர்த்தம். அப்போ அசித்து உடலம், உடம்பு வந்து சடம், சடம்னாக்க என்னன்னு பார்க்கலாம். பிரமம் அறிவு என்ற வரும், பிரம்மம் இருக்கிறதே ஆத்மா இருக்கிறதே அதுதான் அறிவு சுரூபம், சுய ஜோதி இது பிரம்மம். உடம்பு வந்து சடம், உடம்பு வந்து சடம். இப்போ சைத்தன்யம்னா அறிவுன்னு அர்த்தம், சைத்தன்யம்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னா எது ஞான வடிவாக இருந்து கொண்டு தேகாதி பிரபஞ்சங்களை அறிகின்றதோ, எதை தேகாதி பிரபஞ்சம் மனம் இந்திரியங்கள் அறிய மாட்டாவோ அது சைத்தன்யம். எது தேகாதி பிரபஞ்சம், தேகம் முதல் உலகம் அனைத்தையுமே ஜக ஜீவ பர அனைத்தையுமே அறிந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தேகாதி பிரபஞ்சங்கள் எதை அறியாவோ அந்த பொருளத்தை அறிவு சுரூபம், அதுதான் சைத்தன்யம், அதுதான் பிரம்மம், அதுதான் ஞான வடிவம் இருக்கிறது. இது பிரம்மம் ஞான வடிவாக இருந்து கொண்டு தேகாதி பிரபஞ்சங்களை அறிகின்றது. அதே தேகாதி பிரபஞ்சங்கள் மனதோ இந்திரியங்களோ அந்த பிரம்மத்தை அறியாது. அதனால் அந்த பிரம்மந்தே அறிவு சுரூபம், சைத்தன்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு சைத்தன்யத்துக்கு விளக்கம் பார்த்தோம். இதுக்கு சித்துன்னு ஒரு அறிவு பொருள் இருக்குது. எதுக்கு அறிவுனா சித்துன்னு அர்த்தம், சத்து சித்துன்னு சொல்கிறோம்ல, சத்து சித்து ஆனந்தம், அதுதான் ஞானங்கிறது, சைத்தன்யங்கிறது. இது பிரம்மந்தே அப்படி இருக்குது. அசித்து உடலம் அப்படின்ட்டார், உடம்பு வந்து அசித்து சடம்ங்கிறார். சடம்னா என்னன்னு அர்த்தம் பார்க்கலாம். எது தன்னை அறியாததும் பிறவற்றை அறியாததும் எதுவோ அது சடம். தன்னையே அறியாது பிறவற்றையும் அறியாது அது சடம். இந்த ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சு ஒரு மேசை இருக்குது, இந்த மேசையானது தன்னையே அறியாது பிறவற்றையும் அறியாது அதனால் அது சடம். ஆனால் உள்ளபடிக்கு அறிவு எதுன்னு கேட்டால் ஆத்மாதே அறிவு ஸ்வரூபம் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறார், பிரித்து பார்த்தேன்னா உடம்பு வந்து சடம் பிரம்மம் அறிவு என்ற உறவு அப்படின்னு 18வது செய்யில் சொல்லியிருக்கார். அறிவு தேகம் தனக்கோ ஆன்மாவிற்கோ, எனவே பிரிவு செய்யில் அசித்து உடலம் பிரம்மம் அறிவு என்ற உறவு பார்த்தாச்சு. அப்போ அதுக்கடுத்து தேகம் அசித்தாயில் இந்த செயல் வருவது ஏதெனவே ஏக பரஞ்சோதியின் முன் இருக்கையினால் என்றவரோ. தேகம் அசித்தாயில் இந்த செயல் வருவது ஏதெனவே ஏக பரஞ்சோதியின் முன் இருக்கையினால் என்றவரோ. தேகம் வந்து அசத்தா இருக்குமாயின், தேகம் வந்து தேகம்னா சரீரம்னு அர்த்தம், உடம்புன்னு அர்த்தம். இது
சடமாக இருக்கும்னா அசித்துனா அச சடமாக இருக்குமாயின் இந்த இந்த செயல் வருவது ஏதனவே அந்தக்கரணத்தினுடைய செயல்களும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுடைய செயல்களும் வந்து பொருந்துவது எப்படி? சரீரமே சடம். இன்னொரு வழியில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். உசுறு போயிருச்சுன்னா பிணம் இருக்குன்னா அது சடம். அந்த உடம்பு இருக்கு, அது சடம். அது எது வந்திருக்காக, யார் வந்திருக்காகன்னு பார்க்காது. இதுலேருந்து என்ன தெரியுது? தூள் சரீரம் சடம். சூக்கமும் சடம். காரணத்தில் பிரம்மம் மட்டும்தான் அறிவு சொல்லுவோம் காரண சரீரத்தில். அப்போ சரீரம் சடமாக இருக்குமாயின் இந்த உடம்பு வந்து சடமாக இருக்குன்னா இந்த செயல்லாம் எப்படி புரியுது? அந்த கரணத்தினுடைய செயல்கள்லாம் இருக்குது. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், சப்தம், பரிச, ரூப, ரச, கந்தம், இதெல்லாம் ஞானேந்திரியத்தினுடைய செயல்கள். கர்மேந்திரியங்கிறது வாக்கு, பாணி, பாதம், பாயிறு, உபஸ்தம், இதெல்லாம் கர்மேந்திரியத்தினுடைய செயல்கள். இதுகள்லாம் எப்படி நடக்குது? சடப்பொருள் வந்து அதான் நடக்காது. ஆனால் இது வந்து சடப்பொருளுங்கிறீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டால், ஏகபரன் ஜோதியின் முன் இருக்கையினால் என்ற ஒரு ஏக பரம் ஜோதி. ஏகம்னா ஒன்றாக இருக்கிறது, வியாபகமாக இருக்கிறது, பரந்து இருக்கிறது. ஒன்றாக இருக்கிறது, வியாபகமாக இருக்கிறது, பரந்து இருக்கிறது, எங்கும் இருக்கிறது, ஜோதியாக இருக்கிறது. இது பிரம்ம பிரகாஷம். அதனுடைய சந்நிதியிலே இருக்கிறதுனால தேகம்லாம் அதனுடைய சந்நிதியில் இருப்பதனால் இதுகள்லாம் இந்த சடமாகிய சரீரமெல்லாம் செயல் புரியும் அப்படிங்கிற பிரம்மத்தினுடைய முன்னிலையில் சடமாகிய இந்த தேகம் இருப்பதனால் இந்த சரீரம் செயல்படும் அப்படிங்கிறார். பிரம்மத்தினுடைய முன்னிலையில் இந்த தேகாதி பிரபஞ்சங்கள்லாம் இருக்குது. அது முன்னால் இருக்கிறதுனால சடமாகிய இந்த சரீரங்கள் எல்லாம் செயல்புரிகின்றன அப்படிங்கிற உண்மையிலேயே சரீரம் சடம். அதை நம்ம யாபகத்தில் வச்சுக்கிறோம். அதாவது பரம் என்றால் இங்கு பிரம்மத்தை குறிக்குது. பிரம்மம் என்றால் பெரும் பொருள்னு ஒரு அர்த்தம். பிரம்மம்னா பெரும் பொருள்னு அர்த்தம். அது சர்வ சாட்சியாக இருக்கிறது, சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது. ஜோதி என்பது அறிவு பிரகாசத்தை குறிக்கின்றது. ஜோதினா அறிவு பிரகாசத்தை குறிக்கிறது. ஏக பரம் ஜோதின்னு சொல்கிறார்கள், ஜோதிங்கிறது அறிவு பிரகாசத்தை குறிக்கிறது. எப்படி ஜட ஜோதி புற இருளை போக்குகின்றதோ, சட ஜோதி புற இருளை போக்குகின்றதோ, அதைப்போல சித்து சோதி அஞ்ஞான இருளை போக்குகின்றது. அதாவது இருட்டு இருக்குது, அது வந்து சடமாகி இருட்டு. சூரியன் வந்து சடமாகிய ஜோதி, சடமாகிய இருளை, சடமாகிய அந்த சூரிய பிரகாசமானது அந்த இருளை போக்குகிறது. சட இருளை, சட சூரியன் அந்த இருளை போக்குகிறது, பிரகாசத்தை கொடுக்கறது. அதே போல் அஞ்ஞானமாகிய இருளை ஞானங்கிற பிரகாசத்தினால போக்கி அறிவை விளங்க செய்கின்றது. அதைத்தையும் சொல்கிறார். அஞ்ஞான இருளை போக்கணும்னா ஞான பிரகாசம் உதயமாகணும். அதனால் அந்த அறிவு பிரகாசமாக இருக்கிறது பிரம்மந்த. அதனால் அது வந்து பரம் ஜோதி அப்படிங்கிறார். பரம் ஜோதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ
சரீரம் சடமாக இருக்குமா இருக்குமா இருக்குமானுகின் அறிவு சுரூபமாக பிரம்மத்தினுடைய சந்நிதியில் இந்த சரீரங்கள்லாம் செயல்படும் அப்படிங்கிறது கருத்து. அதை சொல்லிட்டேன். ஏகபரம் ஜோதியின் முன் இருக்கையினால் என்ற ஒரு முன்னுனா சந்நிதியில் முன்னால் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்ன பிறகு அடுத்து அர்ஜுனுடைய கேள்வி, இருக்கினும் அசேதனத்துக்கு இச்செயல் உண்டோ? எனவே உருக்குபடா காந்த முன்னில் ஊசி நிகர் என்ற ஒரோ சரீரம் ஆத்மாவினுடைய சந்நிதியில் இருந்தாலும் அசேதனத்திற்கு, அசேதனம்னா கல் போன்ற சட சரீரத்துக்கு, சரீரம் ஆத்மாவுடைய முன்னிலையில் இருந்தாலும் கல் மாதிரி இருக்குது. கல் வந்து சடம், அதை போல் இருக்கிறது இந்த சரீரம். அந்த இந்த செயல் உண்டோ? எனவே என்ன செயல்? ஞானேந்திரிய, கர்மேந்திரிய, கிரியை எல்லாம் இதுகள்லாம் எப்படி இருக்கின்றன? சரீரம் சடமாக இருக்குது, ஆத்மா வந்து பிரம்மம் வந்து அறிவு சுரூபமாக இருக்கிறது, பிரம்மத்தினுடைய முன்னிலையில் சரீரம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் சரீரம் வந்து சடமாக இருக்கிறது, அது முன்னால் இது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாயாயில், உருக்குபடா காந்த முன்னில் ஊசி நிகர் என்ற ஒரோ உருக்குபடா ஊசி உருக்குபடா காந்த முன்னில் ஊசி நிகர் என்ற ஒரோ அதாவது உருக்குபடா காட்சிதல் இல்லாத காந்தத்தினுடைய சந்நிதியில், காந்தத்தினுடைய சந்நிதியில் அதனுடைய முன்னிலையில் ஊசி இருக்க, இரும்புனால் இருக்கக்கூடிய ஊசியானது எப்படி ஒட்டுகிறதோ அதை போல் காந்தங்கிறது இருக்குது, ஊசி இருக்குது, அதனுடைய முன்னிலையில் இந்த ஊசி போய் எப்படி ஒட்டுது அது பாட்டுக்கு இருக்குது, ஊசி போய் அந்த காந்தத்தில் ஒட்டுது. அதை போல் ஆத்மாவினுடைய சந்நிதியில் இந்த தேகங்கள் சரீரமெல்லாம் கிரியைகள்லாம் செய்யும் தன்மையாதல் கூடும் அப்படின்னு சொல்கிறார். காந்தத்தினுடைய முன்னிலையில் ஊசி வந்து எப்படி செயல்படுகிறதோ அதே போல் பிரம்மத்தினுடைய முன்னிலையில் சரீரங்கள்லாம் செயல்படும் அப்படிங்கிறார். சரீரமெல்லாம் செயல்படும் அதைத்தையும் சொல்லியிருக்கார். இது 20வது செய்யல சொல்லியிருக்கிறார். இருக்கினும் அசேதனத்துக்கு செயல் உண்டோ? எனவே உருக்குபடா காந்த முன்னில் ஊசி நிகர் என்ற ஒரோ அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்கிறார்? சொன்ன செயல் உடற்கானால் சுகுதுக்கம் யாருக்கெனவே அன்ன சுகுதுக்கமுந்தான் அவ்வுடற்கே என்றவரோ. சொன்ன செயல் உடற்கானால் சுகுதுக்கம் யாருக்கெனவே, சொன்ன செயல் அப்போ மேலே சொல்லப்பட்ட ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுடைய செயல்கள், மனதினாலேயும் வாக்குனாலேயும் செய்யப்படக்கூடிய செயல்கள், இதெல்லாம் உடம்புக்குத்தான் அப்படின்னு சொன்னால், சரீரத்துக்கு அப்போ சுகுதுக்கம் யாருக்கெனவே, அப்போ சுகுதுக்கம் யாருக்கு வருது? செயல்கள்லாம் சரீரத்துக்கு, சுகுதுக்கம் யாருக்கு? உடம்புக்கா அப்படின்னு சிஷியன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கின்றான். சரீரத்துக்காயும் இன்பமும் துன்பமும் யாருக்கெனவே, யாருக்கு அந்த சுகுதுக்கம் அதாவது இன்ப துன்பம் யாருக்கு வருது அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறேன். அன்ன சுகுதுக்கமும் தான்
அவ்வூடற்கை என்ற ஒரு அந்த அந்த விதமான அவ்விதமான இன்பமும் துன்பமும் அந்த சரீரத்துக்குத்தான் அந்த இன்பமும் துன்பமும் என்று உபதேசித்த பகவானோ நீர் அப்படிங்கிறார். நல்லா சொல்லிட்டார். சொன்ன செயல் பூரா புரிகிறது. மனது வாக்கு காயத்தினால திரிகரணத்தினால செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உடம்புதான் அப்படின்னா சுகதுக்கம் யாருக்கு அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்வி. அதுக்கு என்ன சொல்கிறார், அந்த சுகமும் துக்கமும் அந்த உடம்புக்குத்தேன் அப்படின்ட்டார். யார் செய்கிறாளோ அவளுக்குத்தேன் உடம்புக்கு செயல்படுகிறது, அதனுடைய பலனை அந்த உடம்பு தான் அனுபவிக்குதுன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே அர்ஜுன் அடுத்த கேள்வி, சேதனமாம் ஆன்மாவை சேராத துக்கு சுகம் ஓது சடமாம் உடலை விட்டிடுமோ சொல்லுமேன. அறிவு சுரூபமாக சேதனமாம் ஆன்மாவை சேராத துக்க சுகம் ஓது சடமாம் உடலை விட்டிடுமோ சொல்லுமேன. அதாவது சேதனம்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு வடிவமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை சேராத துக்க சுகம் பொருந்தாதான் அந்த இன்பமும் துன்பமும் ஓது சடமாம் உடலை விட்டிடுமோ சொல்லுமென. அறிவற்ற பொருள் என்று சொல்லப்படக்கூடிய சரீரத்தை அறிவற்ற பொருள் அதாவது சடப்பொருள் அதாவது ஓது சடம்ங்கிறாரு. அறிவற்ற பொருள் என்று சொல்லப்படக்கூடிய சரீரத்தை விட்டிடுமோ சொல்லுமென, அந்த சம்பந்தித்திடுமோ அதாவது அந்த இன்ப துன்பங்கள் அந்த சரீரத்துக்கு வருமா, அது ஏற்கனவே சடப்பொருள் சொல்லிட்டீங்க. அறிவு பொருள் வந்து ஆத்மா, சடப்பொருள் வந்து சரீரம். அந்த சரீரத்துக்கு இது வந்து சேர்ந்துருமா என்னது சுகதுக்கம் அப்படின்னு உற்றிடுமோ சொல்லுமென. சேதனமாம் ஆன்மாவை சேராத துக்க சுகம் ஓது சடமாம் உடலை உற்றிடுமோ சொல்லுமென. சேதனமாம் ஆன்மாவை அறிவு சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு இன்ப துன்பம் இல்லைன்னா ஓ சடமாகன்னு சொல்லக்கூடிய சரீரத்துக்கு எப்படி இன்ப துன்பம் வரும், சடப்பொருள் எப்படி இன்ப துன்பத்தை அனுபவிக்கும், அதே சடப்பொருள் அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. கல்போல் இருக்கின்ற சடப்பொருளான இந்த சரீரத்துக்கு இன்ப துன்பம் வந்து சம்பந்திக்க கூடுமோ என்பதை உற்றிடுமோ என்றார். அப்படி சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அர்ஜுனன் அடுத்து கேட்கின்றார், அதுக்கு பதில் சொல்கிறார். பூதம் ஐந்தோடு ஐந்து உயிர்கள் புலன்கள் பத்து மனமுதல் நான்கு இது இருமை இதில் மனதிற்கு இன்ப துன்பம் என்றவரோ. பூதம் ஐந்தோடு ஐந்து உயிர்கள் புலன்கள் பத்து மனமுதல் நான்கு இது இருமை இவற்றில் மனதுக்கு இன்ப துன்பம் என்றவரோ. 23வது செய்யல். பூதம் ஐந்தோடு, பூதம் ஐந்தோடுங்கிறது தூள பஞ்சபூதத்தில் ஐந்து இருக்குது. அந்த தூள பஞ்சபூதத்தில் தோன்றியது தூள சரீர தத்துவம் ஆறு. தூள சரீரம் ஆறு, தோல் சதை இரத்தம் நரம்பு எலும்பு மூளைன்னு சொல்லக்கூடிய இந்த தூள சரீர தத்துவம் ஆறு. அதாவது பூதம் ஐந்தோடு ஐந்து உயிர்கள் வியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்கள் இதெல்லாம் முன்னால் விரிவாக பார்த்துருக்குறோம்.
புலன்கள் 10, ஞானேந்திரியங்கள் 5, சுரோத்திரம், துவக்கு, சச்சு, சிங்குவை, ஆக்ரானம். கர்மேந்திரியங்கள் 5, வாக்கு, பாணி, பாதம், பாயிரு, உபஸ்தம். மனம் முதல் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படின்னு இது இருமைங்கிறார். பூதம் 5 5 உயிர்கள், புலன்கள் 10, மனம் முதல் 4. பூதம் 5 தோள சரீரத்தை குறிக்கிறது, அது 6 தத்துவம். தோல், சதை, ரத்தம், நரம்பு, எலும்பு, மூளை. உயிர்கள் வாய்க்கள் 5, வியானன், பிராணன், அவானன், சமானன், உதானன். புலன்கள் 10, ஞானேந்திரியங்கள், சுரோத்திரம், துவக்கு, சச்சு, சிங்குவை, ஆக்ரானம். கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாணி, பாதம், பாயிரு, உபஸ்தம். இது கர்மேந்திரியங்கள். மனம் முதல் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது இருமை அப்படிங்கிறார். இது ரெண்டு சரீரங்கிறார். தூள சரீரம் 1, 6, அதில் 19 வாயுக்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்தக்கரண 4, ஆக 19. இது தூள சூக்கும சரீரம். முதல்ல சூள சரீரம், இந்த தூள சரீரம் 6, சூக்கும சரீரம் 19. இது ரெண்டுமே வந்து இது இருமைங்கிறார். இதுதான் ரெண்டு உடம்பு. இதில் மனதுக்கு இன்ப துன்பம் என்ற வரோ. இந்த ரெண்டு உடம்பு இருக்குது, இந்த ரெண்டு உடம்புல யாருக்கு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு நல்லா கேட்டேன்னா, விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா மனதுக்குத்தான் இன்ப துன்பம் அப்படின்ட்டார். முதல்ல உடம்புக்குனாரு, நல்லா விசாரணை பண்ணி அப்போதான் ஆத்மாவுக்கு அப்படின்னாரு. அப்போ உடலுக்குன்னு சொன்ன பிறகு உடம்புல யாருக்குன்னு கேட்டால், மூணு உடம்புல ரெண்டு உடம்பு சொல்லியிருக்கு, தோளம் சூக்குமா, அதில் ரெண்டில் வந்து மனதுக்குத்தான் இன்ப துன்பம் என்ற வரோ. எப்பயுமே தெரிஞ்சுக்கிற வேண்டியது மனது தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றது. இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் மனசு தான். அதனால தான் ஞானிகள்லாம் தெரிஞ்சு இன்ப துன்பம் வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்குது, அதனால் மனதை சரி கட்டி அவங்க ஆனந்தமாக இருக்கிறாங்க. நம்மளாம் வெளிப்பூர்களை சரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணி, இதை சரி பண்ணி, அதை சரி பண்ணி, எல்லாம் சரியான பிறகு மனது இன்பமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்றைக்கும் சாத்தியம் இல்லை. அது ஒன்று ஒரு பக்கம் வரும், இன்னொரு பக்கம் இன்னொன்று வரும், இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். அதை சரி கட்டி மனசை சரி கட்ட முடியாது. அதை தெரிஞ்சதே ஞானிகள் என்னது, மனது தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை நம்ம சரி கட்டிக்கிடுவோம். உலக பொருள்கள் எப்படி எப்படி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கரணத்தை, மனதை சரி கட்டி இன்ப துன்பத்தில் தூளாமல் இருக்க பார்க்கிறார்கள். அவ இன்பத்தில் வந்து சந்தோஷப்படுறதில் துன்பப்பந்தால் துவழ்ந்து போகிறது கிடையாது. அவங்க மனசை சரி கட்டி அவங்க ஆத்ம நிலையிலேயே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதனால் மனது தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்குது. அப்போ அதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு உலகப் பொருள்களை சரி கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்றைக்கும் சரியாகாது. நாய் வாழி என்றைக்காவது நிமித்த முடியுமா? பிடிக்கலாம், பிடிக்கும் போது நிமிந்த மாதிரி இருக்கும், விட்ட உடனே திரும்பவும் மடங்கிக்கிறோம். அதே போல் உலக விஷயங்களை சரி கட்டவில முடியாது. ஒரு பக்கம் சரி கட்ட, இன்னொரு பக்கம் சரியில்லாமல் போயிடும். இப்போ என்றைக்கு நம்ம வந்து துக்கத்திலேருந்து விடுபடுவது, ஆனந்தமாக இருக்கிறது, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி
நம்ம வந்து அதை பிராரப்தவசமாக வர்றது ஏற்றுக்கிட்டு மனதை நம்ம சரி கட்டணும். அப்படி சரி கட்டினாத்தே இன்ப துன்பத்தில் நம்ம வந்து உடல மாட்டோம், ஆனந்தமாக இருக்கிறதுக்கான ஞானத்தையும் அடையலாம் மனதை சரி கட்டினா. அதே இந்த பாட்டினுடைய அர்த்தம், ஈதி இருமை இதில் மனதுக்கு இன்ப துன்பம் என்ற ஓரான்ட்டார். மனதுக்குத்தான் இன்ப துன்பம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இருவகை தனவிற்கு ஏது ஏது என வினவ முந்திய காரணம் அதனால் மூன்று தனு என்ற வரோ. அப்போ இந்த இருவகை தனுவிற்கு ஏது ஏது வேண வினவ முந்திய காரணம் அதனால் மூன்று தனு என்ற வரோ. இந்த தூளும் சூக்கும் அந்த ரெண்டு சரீரம் தோன்றுவதற்கு யாது காரணம்? இந்த ரெண்டு சரீரம் இருக்கே, எது தூள சரீரம் சுக்கும சரீரம், இந்த ரெண்டு தனுன்னா உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்பு தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறேன். ரெண்டு உடம்பு எப்படி தோன்றுச்சு சொன்ன உடனே முந்திய காரணம் அதனால் மூன்று தனு என்ற வரும். முன்பு தோன்றிய அஞ்ஞானமாகிய காரண சரீரம் முதல் சரீரமாகும். காரண சரீரத்தோடு தூளம் சுக்குமம் ரெண்டும் சேர்ந்து மூன்று தனு என்ற வரோ, மூன்று உடம்பு இருக்கிறது. முந்திய காரணமாதானால் மூன்று தனு என்ற வரோ. அதாவது தூளம் சுக்குமம் தோன்றுவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், அது காரணம் அஞ்ஞானங்கிற காரண சரீரம் ஒன்று இருந்தது, அந்த இது இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்தது, தூளமும் சூக்கமும் வந்தது, ஆக மொத்தத்துக்கு மூணு சரீரம் அப்படிங்கிறார். முந்திய காரணம் அதனால் மூன்று தனு என்ற ஒரு மூன்று உடம்பு இருக்குது அப்படின்ட்டார். தூக்கத்தில் வந்த காரண சரீரத்தை நம்ம பார்த்துக்கலாம், கனவுல சூக்கும சரீரத்தை பார்க்கலாம், விழிப்புல தூள சரீரத்தை பார்க்கலாம். இது ஒரு கிரமம். தூக்கத்தில் காரண சரீரம் மாத்திரம் செயல்படும், கனவுல காரணமும் சூக்கிரமும் செயல்படும், விழிப்புல காரணம் சூக்குமம் தூளம் மூன்று சரீரங்களும் செயல்படும். நமக்கு மூணு சரீரம் இருக்குது, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். யார்கிட்டா போய் சொன்னால் என்ன ஆகிறது? உனக்கு மூணு உடம்பு இருக்குதுன்னு சொல்லி சாதாரண மக்கள்கிட்ட போய் சொன்னால் நமக்கு என்னமோ ஆகிப்போச்சுன்றவாங்க. அதனால் மூணு சரீரம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது வேதாந்தம் சிரவணம் பண்ணுற நாம் மூணு சரீரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதில் மனதுக்குத்தான் மூன்று தனு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டார். காரண சரீரம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு மூணு சரீரம் இருக்கும். என்றைக்கு காரண சரீரம் இல்லாமல் போகுதோ அப்போத்தே நமக்கு பிறவி இல்லாமல் போகும். இப்போ உடம்பு இருக்குது, மூணு உடம்பு இருக்குன்னு பார்த்தோம். பிராரப்தம் வந்து தூள சரீரத்துக்குத்தான் பிராரப்தம், அதாவது விதி தலையெழுத்து, இத்தனை வருஷம் இருக்கணும்னு சொல்லி அது போயிடுச்சுன்னா தூள சரீரம் அழிஞ்சு போகுது. அந்த சூக்கமும் காரணமும் இன்னொரு உடம்பை எடுக்குது. ஆனால் ஞானம் வந்தவர்களுக்கு அந்த காரண சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞானமானது ஞானம் வந்த உடனே அழிந்து போகிறது. அப்போ காரண சரீரம் இல்லாமல் போகுது, தூள சரீரம் பிராரப்தம் முடியும் போது போயிடுது, சூக்கும சரீரம் என்ன செய்யுது, காய்ச்சப்பட்ட இரும்பில் தண்ணியை தொளிச்சா எப்படி வந்தது சுவரி போகிறதோ அதை போல் இந்த ஆத்மாவின் இடத்துல இந்த சூக்கும சரீரம் ஒடுங்கிறது. ஆத்மாவின் இடத்துல பிரம்மத்தின் இடத்துல இந்த சூக்கும சரீரம் ஒடுங்கிறது.
ஆனால் அஞ்ஞானிக்கு என்ன ஆகுது, காரண சரீரமும் சூக்கும சரீரமும் இன்னொரு உடம்பு எடுக்குது, அதுக்கு அடுத்து பிறவி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஞானிக்கு காரண சரீரத்தை காலி பண்ணதுனால இந்த சூக்கும சரீரம் இன்னொரு உடம்பு எடுக்காது, ஆத்மாவில் லயமாயிரும், பிரம்மத்தில் ஒடுங்கிரும் அப்படிங்கிற இது கருத்து. அப்போ நான் சொன்னேன், மூன்று தனு என்ற உரன்ட்டார். சொன்ன பிறகு மனமறியும் துக்கு சுக வரவென்றீர் அம்மனமும் வினைவில் அசைதனமளவோ விரித்தனக்கு விளம்புமான. மனமறியும் துக்கு சுக வரவு என்று அம்மனமும் வினைவில் அசைதனமளவோ விரித்து எனக்கு விளம்புமான. அதாவது துக்கு சுக வரவு, துன்ப இன்பங்களின் சேர்க்கை மனமறியும் என்றேன். மனதுதான் துக்க இன்பத்தையும் துன்பத்தையும் உணருதுன்னு சொன்னீங்க. மனசு தான் இன்பத்தையும் துன்பத்தையும் அறியுது உணருது அப்படின்னு சொன்னீங்க. அம்மனமும் வினைவில் அந்த மனதை விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, அந்த மனதை விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, அசைதனம் அளவோ விரித்தனக்கு விளம்புமான. அந்த மனமும் சடப்பொருள் தானே அப்படிங்கிற அர்ஜுனுடைய கேள்வி. பிரம்மம் ஒன்று தான் அறிவு, மனம் வந்து சடம். பாக்கி 35 சடம்ட்டார், 35 சடம், பிரம்மம் ஒன்று தான் சைத்தன்யம்ட்டார். அப்போ மனமும் வந்து சடம் தானே, அதத்தான் அர்ஜுனுடைய கேள்வி. அம்மனமும் வினைவில் அசேதனம், அசேதனம்னா சடம்னு அர்த்தம், சேதனம்னா அறிவுன்னு அர்த்தம், அசேதனம்னா சடம்னு அர்த்தம். அதுவும் மனமும் சடமாகத்தானே இருக்குது. அந்த சடமாகிய மனது வந்து எப்படி இன்ப துன்பத்தை அறியக்கூடும்? சடமாகிய மனது இன்ப துன்பத்தை எப்படி அனுபவிக்கும்? அறிவு இருந்தால் தானே சடப்பொருள் எப்படி அறியும், எப்படி உணரும், இன்ப துன்பத்தை எப்படி உணரும் அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. அர்ஜுனன் நம்மளுக்காக கேட்கின்றான், அவ்வளவுதான். நமக்கு சந்தேகம் வருது இல்லை, ஏன் கேட்டால் ஆத்மாதான் அறிவு, 35 சடம், இதில் வந்து அந்தக்கரணம், ஜீவ சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், இதுகள்லாம் வந்து சித்து சடமாகவும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு சில இடத்துக்களில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இந்த செயல் வந்து 25 செயல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 26 செயல் அடுத்த வகுப்பில் நம்ம விசாரணை பண்ணலாம். அடியேனே ஆள அருள்மேனி சாற்றி படி மீது வந்த பரணே கொடிய நீண்டிமைப்பளவில் இங்கனே வீடளித்த கண்ணா கடை போக கார் தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும் அந்த மிலா இன்ப நமக்கு இவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் கூர்